திருமணத்தை மீறிய உறவு காரணமாக கணவனை காதலன் மூலம் விஷ ஊசி செலுத்தி மனைவி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திரா மாநிலம் கம்மம் பொப்பராணி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷேக் ஜமால் சாயிப். இவர் தனது மகளோட வீட்டில் இருக்க மனைவியை அழைத்து வருவதற்காக வல்லபி பகுதிக்கு இருசக்கர வாகனத்துல சென்று கொண்டிருந்தாரு. அப்போது வல்லபி கிராமத்தின் பக்கத்துல இருக்கக்கூடிய சாலையில நின்றிருந்த ஒருத்தர் ஜமீலிடம் லிப்ட் கேட்டிருக்காரு. பின்னாடி அவரையும் தனது பைக்ல ஏற்றிக்கொண்டு ஜமீல் வேகமாக பயணிச்சிருக்காரு. அப்போது பைக்ல லிப்ட் கேட்டு பின்னாடி அமர்ந்திருந்த நபர் திடீரென ஜமீலோட முதுகுல ஊசி ஒன்ன குத்தினாரு. சுருக்கென தனது முதுகுல ஊசி குத்தப்பட்டதை உணர்ந்த ஜமீல் பைக்கை நிறுத்த முயற்சிருக்காரு. அப்போது லிப்ட் கேட்டு வந்த நபர் வாகனத்தை நிறுத்துவதற்குள் இறங்கி தப்பி ஓடியிருக்காரு. ஆனா லிப்ட் கேட்டு வந்தவர் தப்பி ஓடுவதற்கு முன்னாடி ஊசி குத்த பயன்படுத்திய சிரஞ்ச் சாலை ஓரத்துல வீச விட்டு ஓடியிருக்காரு. அதை பார்த்த ஜமீல் தனக்கு ஊசி செலுத்தப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. உடனடியாக செல்போன் மூலம் தனது மனைவிக்கு தெரியப்படுத்திய போது அவங்க பதறி போயிட்டு உடனடியாக பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினாங்க. அதற்குள்ள ஜமீலுக்கு தலை சுற்றல் ஏற்பட்ட போது அந்த வழியாக செல்வோரிடம் விஷயங்களை கூறி உதவி கேட்டிருக்காரு. அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சில பேர் ஆம்புலன்ஸ வரவழைச்சிருக்காங்க. ஆனா ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஜமீல் உயிரிழந்துட்டாரு. இது குறித்து ஜக்கையாப்பேட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. அதுல ஆந்திரா மாநிலத்தின் சித்தகாணி பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் ஜமால் சாயூப், இவரது மனைவி ஷேக் இமாம் பி, இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க. இருவருக்கும் திருமணமாகி வெவ்வேறு ஊர்களில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில இமாம் பிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மோகன் ராவ் அப்படின்றவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்திருக்கு. இமாம் பி மோகன் ராவுடன் வீட்டுல தனிமையில இருந்த போது கணவர் ஷேக் ஜமால் சாயூப் பார்த்து மனைவியை கடிச்சிருக்காரு. இதனால கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறும் நடந்து வந்திருக்கு. இதன் பின்னாடி கணவரை கொலை செய்ய வேணும் அப்படின்னு திட்டமிட்டு இமாம் பி மோகன் ராவிடம் சொல்லியிருக்காங்க. இதையடுத்து இமாம் பி கணவரை கொலை செய்ய முடிவு செய்த அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில 3,500 ரூபாய் கொடுத்து இரண்டு விஷ ஊசிகளை வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து இமாம் பி ஒரு ஊசியும் மோகன் ராவிடம் ஒரு ஊசியும் வைத்துக் கொண்டிருக்காங்க. இமாம் பியால் கணவருக்கு விஷ ஊசி போட முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு. இதையடுத்து இமாம் பி தனது மகள் வீட்டிற்கு போயிருக்காங்க. அங்கிருந்து கணவருக்கு போன் செய்து நாளை மகள் வீட்டிற்கு வந்து தன்னை அழைத்து செல்லுமாறு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மோகன் ராவிடம் தெரிவித்த இமாம் பி அவர் வரும் வழியில லிப்ட் கேட்டு பைக்ல ஏறிக்கொண்டு விஷ ஊசி போட்டு கொல்ல வேணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. மோகன் ராவ் தனது நண்பர்களான வெங்கண்ணா, வெங்கடேஷ், யஷ்வந்த், சாம்பசிவா ராவ் ஆகியோருடன் சேர்ந்து பைக்ல காத்து கொண்டு இருந்தாரு. அப்போது அந்த வழியாக வந்த ஷேக் ஜமால் சாயிபிடம் லிப்ட் கேட்டு மோகன் ராவின் நண்பரான வெங்கடேஷ் பைக்ல ஏறி கொண்டிருக்காரு. தொடர்ந்து பைக்ல ஷேக் ஜமால் சாயூப் இடுப்புல விஷ ஊசிய செலுத்தி விட்டு வெங்கடேஷ் தப்பி சென்றிருக்காரு. இதனால் மயங்கி சரிந்த ஷேக் ஜமால் சாயூப் பரிதாபமாக துடி துடித்து உயிரிழந்தாரு. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இமாம் பி செல்போன் எண்ணை ஆய்வு செய்த போது அவங்க அடிக்கடி மோகன் ராவிடம் பேசியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து ஷேக் இமாம் பி அவரது கள்ளக்காதலன் மோகன் ராவ், அவரது நண்பர்கள் வெங்கண்ணா, வெங்கடேஷ், யஷ்வந்த், சாம்பசிவா ராவ் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. திருமணத்தை மீறிய உறவால கணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆந்திராவில அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு வருது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.